கபடி வேர்ல்டு இந்தியன் கபடி டீமோட ஸ்குவாட் அப் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டுத்துக்குமே இப்போ ஸ்குவாட் வந்துடுச்சு லாஸ்ட்டாக நடந்தால் செவன்டித்து சீனியர் நேஷனலில் யார் யாரெல்லாம் நல்லா ப்ளே பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே செலெக்ஷன் கமிட்டி லிஸ்ட் எடுத்து அதில் பெஸ்ட்டாக இருக்கிற முப்பத்தாறு பேர்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மென்ஸ் டீமில் இந்த முப்பத்தாறு பேர் உமன்ஸ் டீமில் இந்த முப்பத்தஞ்சு பேர் அப்படிங்கிறது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆனால் இதில் ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸும் மிஸ் ஆகிறாங்க தமிழ்நாடு பிளேயர்ஸுமே நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் கிடையாது என்ன அப்படிங்கறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னேற்றி சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போகிற நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியன் கபடி டீமில் ப்ராபபிள் லிஸ்ட்டில் எந்தெந்த பிளேயர்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரைடர் கிட்டே இருந்து ஆரம்பிக்கலாம் கேப்டன் பவன் ஷெராவத் இருக்கார் அர்ஜுன் தேஸ்வால் இருக்கார் ஆஷு மாலிக் இருக்கார் ராகுல் சௌத்ரி இருக்கார் பங்கஜ் மோகித்தா இருக்காரு குமான் சிங் இருக்கார் வினய் இருக்கார் ராகேஷ் இருக்காரு ஆகாஷ் ஷிங்டே ஆதித்யா ஷிங்டே ஜெய் பகவான் சந்தீப் அண்ட் பவானி ராஜ்போட் ககன கவுடா அண்ட் குர்தீப் குமார் சுபம் இவங்க எல்லாருமே ரைடர்ஸாக இருக்காங்க ஓகே இப்போ நம்ம டிஃபெண்டர்ஸ் கிட்ட வரலாம் டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஹித் தந்தால் இருக்காரு சுர்ஜித் சிங் இருக்காரு அபினேஷ் நடராஜன் இருக்காரு மயூர் கதம் இருக்காரு ஜெய்தீத் தஹியா இருக்காரு சங்கேஷ் ஜாவத் இருக்காரு மகேந்திர சிங் இருக்கார் அர்க்கம் ஷேக் இருக்கார் நிதேஷ் குமார் இருக்காரு ராகுல் சத்பால் இருக்கார் கிருஷன் தூள் இருக்கார் கௌரவ் கத்திரி இருக்காரு சுமேஷ் சங்வான் இருக்காரு அங்கித் இருக்கார் ஜிதேந்திர யாதவ் இருக்காரு சுரேந்தர் இருக்காங்க இவங்க எல்லாருமே டிஃபெண்டர்ஸாக இருக்காங்க இதில் நாலு லெஃப்ட் கார்னர் பிளேயர் நாலு ரைட் கார்னர் பிளேயர் நாலு ரைட் கவர் நாலு லெஃப்ட் கவர் அப்படிங்கிற மாதிரி நாலு நாலு பிளேயர்ஸாக எடுத்திருக்காங்க அண்ட் மாதிரி நாலு ஆல்ரவுண்டர்ஸுமே பிக் பண்ணியிருக்காங்க யாரெலாம்னா அஸ்லாமின் அந்தர் இருக்கார் மோஹித் கோயத் இருக்கார் அண்ட் நீரஜ் அர்வால் இருக்கார் அண்ட் நம்ம நரேந்தர் கொண்டாலாவும் இந்த ஆல்ரவுண்டர் சில்ஸில் இடம் ஸோ இவங்க தான் ப்ராபபிள் ஸ்கோரில் இருக்கிற முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் அண்ட் உமன்ஸ் பிளேயர்ஸை இங்கே நான் லிஸ்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அதில் முப்பத்தஞ்சு கபடி பிளேயர் இருக்காங்க அவங்களையுமே இதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் பிளேயர் அதில் ஒரே ஒரு தமிழ்நாடு பிளேயர் மட்டும் இருக்காங்க அண்ட் இங்கேயுமே ஒரே ஒரு தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க பட் அவர் சீனியர் நேஷனலில் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக பிளே பண்ணால் அபினேஷ் நடராஜன் அபினேஷ் நடராஜன் இந்திய தமிழ்நாடு டீமுக்கு பிளே பண்ணலை தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ண அபிஷேக் அண்ட் அஜித் குமார் அவரையுமே செலக்ட் பண்ணலை அண்ட் சீனியர் நேஷனலில் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக ப்ளே பண்ணால் நம்ம சுதாகர் அவரையுமே எடுக்கல ஒரே ஒரு தமிழ்நாடு பிளேயர் அபினேஷ் நட்ராஜனை மட்டும் எடுத்திருக்காங்க இவருமே முப்பத்தி ஆறு மெம்பர் கொண்ட ப்ராபபிள் லிஸ்ட்டில் தான் இடம் பெற்றிருக்காரு இதற்கப்புறம் பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாடாக சுருக்குவாங்க அதில் இடம் பெறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு கேம்ப் ஒன்று வைப்பாங்க ஒரு டூ மந்த்து நடக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த டூ மந்த் கேப் எதுக்குன்னா இந்த முப்பத்தி ஆறு வேயத்துலேருந்து பதினஞ்சு பேராக ஸ்குவாட சுருக்குவாங்க ஸோ அந்த சுருக்கிறதுக்கான டைம் அந்த கேம்பில் தான் இருக்கும் ஐ மீன் அந்த கேம்பில் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள சுருக்கி எடுப்பாங்க அதுக்கு மினிமம் ஒரு ஒன் மந்த் அப்படி இல்லைன்னா டூ மந்த் வரைக்குமே டைம் எடுக்கும் அதுக்கு மேலேயும் டைம் ஆகலாம் ஸோ இதனால தான் சொல்கிறோம் ப்ரோ கபடியாக அக்டோபருக்குள்ளே முடிச்சுருவாங்கன்னு பட் அதுக்கு அந்த கேம்ப் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியல எப்படியும் வேர்ல்டு கப்க்கு ஒரு டூ மந்த் முன்னாடி தான் வைப்பாங்க ப்ரோ கபடியும் முன்னாடி நடந்துடுச்சுன்னா அதில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் கேம்ப் வச்சாங்கன்னா இன்னுமே க்ளியராக ஸ்குவாடா செலக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரோ கபடி முன்னாடி வருவதற்கான அறிகுறிகள் ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஏன்னா இப்போ என்வைபி லிஸ்ட்டுமே வந்தாச்சு கோச்சஸ் பற்றின அப்டேட்டும் வந்துகிட்டு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் ஆப்ஷன் இருக்க போகுது அது மே மன்த் இருக்குமான்னு தெரியல பட் கண்டிப்பாக ஜூனில் இருக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் முக்கியமான பிளேயர்ஸ் ஒரு சில பிளேயர் எடுக்காமல் விட்டுருக்காங்க ஹர்தீப் நர்வால் இந்த ஸ்கோரில் கிடையாது மணிந்தர் சிங் கிடையாது நவீன் எக்ஸ்பிரஸ் கிடையாது அண்ட் சச்சின் கிடையாது நம்ம தமிழ் தலாஸ் டீமோட சாகராத்தி கிடையாது அஜிங்கியா பவர் கிடையாது அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற தமிழ்நாடு பிளேயர் பிரபஞ்சன் அவருமே இந்த லிஸ்ட்டில் இதுலேயுமே கிடையாது ஏன் இவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலன்னா இவங்க எல்லாருமே சீனியர் நேஷனலில் ப்ளே பண்ணலை செவன்ட்டீத்து சீனியர் நேஷனலில் யார்லாம் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த வேர்ல்டு கப்புக்கான ப்ராபபிள் லிஸ்ட்லேயே எடுக்கிறாங்க ஸோ ப்ராபபுக்கு அப்புறமும் ஸ்குவாடை சுருக்குவாங்க ஸோ யார் இங்கே ப்ரோ கபடியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது சீனியர் நேஷனலில் நீங்கள் விளையாடுறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அடுத்து நல்லா விளையாடுறீங்களா இல்லையா அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க ஏன்னாங்க சுனில் குமாரையும் செலக்ட் பண்ணல பர்வேஸ் பேஸ்வாலையும் செலக்ட் பண்ணலை இந்த ரெண்டு பிளேயரும் எப்படிப்பட்ட பிளேயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் கவர் கம்போனோ அந்த ரெண்டு பிளேயர் தான் அண்ட் இதுலேயும் சுனில் குமார் லாஸ்ட்டாக நடந்த அந்த ஏஷியன் கேம்ஸ் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப்பில்லாம் இந்தியன் டீமோட வைஸ் கேப்டன் ஏன் பதினேரம் கேப்டனாகவே அவர் தான் இருந்தார் அப்படிப்பட்ட பிளேயரை எங்கள் செலக்ட் பண்ணாமல் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஸோ முன்னாடி சொன்னால் பர்தீப் நர்வால் மணிந்தர் சிங் நவீன் எக்ஸ்பிரஸ் இவங்க யாருமே இந்த செவன்டித்து சீனியர் நேஷனலில் ப்ளே பண்ணலை ஸோ அதனால் அவங்கள செலக்ட் பண்ணலை நம்ம சாகர் என்ன தான் ப்ரோ கபடியில் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாலுமே சீனியர் நேஷனலில் அவர் இடம் பெறலை அப்படி மேபி அவர் சீனியர் நேஷனலில் இருந்திருந்தாருன்னா இந்த ப்ராபபிள்ஸ்லியாவது இடம் பெற்றிருக்கலாம் அண்ட் அதே மாதிரி தான் அஜிங்கியா பவரும் அண்ட் சித்தார்த் பாகுபலி தேசாய் அவருக்குமே இதே தான் இவங்க யாருமே இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணலை ஸோ அதனால் ஸ்குவாடில் எடுக்கலை ஸோ ஓகே இந்த வீடியோ தான் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்தடுத்த அடுத்த வீடியோல மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அண்ட் என்னோட ப்ரடிக்ஷன் பதினஞ்சு வயசா நான் அடுத்த வீடியோல சொல்றேன் உங்களோட ப்ரெடிக்ஷன் இந்த முப்பத்தாறு வயதுல இருந்து நீங்க எந்த பதினஞ்சு வயசை செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ்